வெல்கம் டு சுப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அரை கப்பு ரவா, அரை கப்பு அரிசி மாவு, அரை கா கப்பு கோதுமை மாவு, இது மூணையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு எப்போதும் வச்சுருப்போம் நம்ம தமிழ்நாடு சைடில். திடீர்னு நமக்கு அந்த மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலி ஆயிடுச்சுன்னா அவசரமாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம், டின்னர் ரெடி பண்ணோம், இதுமாரி பண்ணலாம். இதில் ஒரு மூணு நாலு இல்லை நாலஞ்சு தக்காளி சேர்க்கலாம். அதாவது உங்களுக்கு டொமேட்டோ டேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்கும், மூணு போட்டிங்கன்னா மைல்டாக இருக்கும், அஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் டொமேட்டோட ஸ்மெல் வந்து நீங்கள் தோசையில் வரும். நான் வந்து ஃபோர் போட்டிருக்கேன், எனக்கு அது கரெக்டாக இருந்தது. அதோட ரெட் சில்லிஸ் வந்து ஒரு 10 போடுங்க. சில பேருக்கு ரொம்ப காரம் ஆகாதுன்னா 5 போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால ஒரு 10 ரெட் சில்லிஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது சில ஜார் சரியாக அரைக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தக்காளியும் வரமிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அரைபட்டுரும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது நமக்கு வந்து அவசர நேரத்துக்கு டக்குன்னு கை கொடுக்கோங்க. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, வீட்டில் மாவு இல்லையா, ரவை தோசை செய்வோம், கோதுமை தோசை செய்வோம். இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வந்தவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு ரசித்து சாப்பிடுவாங்க. மிக்சி கப்பெல்லாம் நல்லா கழுவி மாவு ஒட்டாமல் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த நம்ம எப்படி ரவா தோசைக்கு தண்ணியாக வச்சுருக்கோமோ அதேமாரி இது தண்ணியாக இருந்தால் நல்லா வரும். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சும் செய்யலாம், அது வந்து சாதா தோசை ஆட்டமும் ரெடி பண்ணலாம். தண்ணியான தண்ணியாக வச்சு கிறிஸ்பியாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். அயன் தவா எப்போதுமே நான் அயன் தவா தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு தோசைக்கு அதில் செஞ்சால் தான் பிடிக்கும். நான்ஸ்டிக் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து அடித்து ஊற்றணும், டக்குன்னு மேலேருந்து டக்கு டக்குன்னு ஊற்றினாதான் என்னாகும், நல்லா அது ஸ்ப்ரெட்டாகவும் நமக்கு அந்த போர்ஸ் ஃபார்ம் ஆகும். சும்மா கரண்டியில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. நம்ம ரவா தோசைக்கு அப்படி தான் ஊற்றுவோம், கரண்டியில் எடுத்து டக்குன்னு அடித்து தோசை கல்லை ஊற்றணும், அப்போ தான் அது நல்லா ஸ்ப்ரெட்டாகவும் இந்த போர்ஸும் நமக்கு ஃபார்ம் ஆகும், நல்லா கிறிஸ்பியாகவும் குக் ஆகும். இப்போ ஒரு சைடு குக் ஆனோன்னு என்ன பண்ணணும், திருப்பி போட்டு அடுத்த சைடும் நீங்கள் வேக வைக்கணும். ரெண்டு சைடு வெந்துட்டா எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், பொடி எது வேணாலும் நீங்கள் சைடு வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கலரும் கொஞ்சம் இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும், ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு டோட்டலாக மாவு ரெடி பண்ணுறது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் அந்த குக் பண்ணுறது நம்ம ரவை தோசை மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் குக் பண்ணணும், ஸோ அது மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். மற்றபடி இந்த தோசையை வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வந்து எப்போதுமே கிச்சனில் குக் பண்ணும்போது எஃப்எம் ரேடியோ கேட்டுகிட்டே தான், ஏன்னா எனக்கு அப்போ வந்து கிச்சனில் டைமிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரேடியோ கேட்டுகிட்டே குக் பண்ணேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் உங்களுக்கு மைனஸ் பண்ணாமல் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த தோசை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.